தேடி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்று நம் தாயாம் திரு அவை துறவியான புனித அலோசியஸ் கொன்சாக்கா என்கிற புனிதரை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கரைபடாத கைகளும் மாசற்ற இதயமும் உடையவர் யாரோ அவரே ஆண்டவரது மலையில் ஏறி அவரது திருத்தலத்தில் நிற்பார். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா விண்ணக கொடைகளின் காரணரே, புனிதாலோசியஸின் வாழ்வில் வியத்தகு மாசின்மையும் தவமும் இணைந்திருக்க செய்தீரே. அவருடைய மாசின்மையை நாங்கள் பின்பற்ற தவறினாலும் அவரது தவத்தை ஏனும் பின்பற்ற அவருடைய பேறு பயன்களாலும் பரிந்துரையாலும் எங்களுக்கு அருள்வீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் எருசலேமை பாதுகாத்து விடுவிப்பேன். அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 9-11, 14-21, 31-35 மற்றும் 36 முடிய.
அந்நாட்களில் அசீரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திராக்கா தனக்கு எதிராய் படை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எருசலேம் அசீரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும். உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசிரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையில் இருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது, கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசர்களுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூதனுப்பி என்றும் உள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகெருபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசிரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசர்களும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமாச்சியின் மகன் எசாயா எசேக்கியாவிடம் ஆள் அனுப்பி சொன்னது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, அசீரிய மன்னன் சனகெருபை பற்றிய உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே, கன்னி மகள் சீயோன் உன்னை இகழ்கிறாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள், மகள் எருசலேம் பின் நின்று தலையசைக்கிறாள். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர், உயிர் பிழைத்தோர் சீயோன் மலையை நின்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசிரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார், இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான், அவன் வந்த வழியே திரும்பி போவான், இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன், என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசீரியரின் பாளையத்தில் 180,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர். எனவே அசிரிய மன்னன் சனகெருபு திரும்பி சென்று நினிவையில் தங்கியிருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுள் தம் நகரை எண்ணாலும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எண்ணாலும் நிலைத்திருக்க செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலைவடக்கத்தில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இளங்குகிறது. பல்லவி. கடவுள் தம் நகரை எண்ணாலும் நினைத்திருக்க செய்வார். மாவேந்திரி நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். பல்லவி. கடவுள் தம் நகரை எண்ணாலும் நிலைத்திருக்க செய்வார். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் உன் பேரன்பை நினைத்து உருகினோம். கடவுளே, உமது பெயரை போலவே உமது புகழும் பூவுலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. உமது வழக்கை நீதி நிலைநாட்டுகின்றது. பல்லவி. கடவுள் தம் நகரை எண்ணாலும் நிலைத்திருக்க செய்வார். Hallelujah, hallelujah, hallelujah.
உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 6:12-14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே, இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர், வாழ்விற்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது. பல நேரங்களில் நாம் சுயநலமாக செயல்படுகிறோம். எனது தேவை, எனது ஆசைகள், எனது விருப்பு வெறுப்புகள், என் விருப்பப்படி நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன், பிறரை பற்றிய கவலை எனக்கு இல்லை என்பதுதான் இந்த நவீன உலகத்தில் மனிதர்களுடைய புரிதலாக இருக்கிறது. பல நேரங்களில் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் பிறரை காயப்படுத்தும், புண்படுத்தும், அவமானப்படுத்தும், அல்லது பிறருடைய நலனில் அக்கறை இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய செயல்பாடுகளாகவே அவை அமைந்திருக்கும். 2020 புத்தாண்டு திருப்பலி நேரம், நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருப்பலி ஆற்ற அவர் முன் வருகிற போது நடந்த ஒரு நிகழ்வு, திடீரென்று அந்த இடத்தில் நடந்த அசம்பாவிதங்களை பார்க்கும்போது அவர் கோபப்பட்டு விடுகிறார். ஒரு சிறு கோபம்தான், ஆனாலும் அந்த கோபத்தினால் மிகவும் வருத்தமுற்றவராய், மிகவும் துயரப்பட்டவராய், தன்னுடைய மூவேளை ஜபத்தின் போது மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறார் தான் செய்த செயலுக்காக. அன்பிற்குரியவர்களே, இது எதை நமக்கு நினைவூட்டுகிறது என்றால், சிறு தவறுதான், ஆனாலும் கூட அது பிறரை பாதிக்கிறது, பிறரை புண்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது என்பதை உடனடியாக உணர்ந்து கொண்ட திருத்தந்தை அந்த சிறிய செயலுக்காக மன்னிப்பு கோரினார் என்றால், இறைவனுடைய வார்த்தை அவருடைய உள்ளத்தில் செயலாற்றியதுதான். பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். நிச்சயம் இது நமக்கு வாழ்விற்கான வாயிலுக்குள் நுழைவதற்கான வழியை கண்டுபிடிக்கச் செய்கிறது, கண்டுகொள்ளச் செய்கிறது. இன்றைய நாளினுடைய புனிதர் புனித ஞான பிரகாசியார்
என்று இவரை அழைப்பார்கள். புனித அலோசியஸ் கொன்சாக்கா என்று சொன்னாலும் புனித ஞான பிரகாசியார் என்றே இவரை நாம் அழைக்கின்றோம். 1568 இத்தாலி நாட்டில் பிறக்கிறார். இவர் சிறு பருவத்தில் இருக்கும்போதே இவருடைய தந்தை இவரை ஒரு மிகப்பெரும் ஒரு கனவோடு வளர்க்கிறார். அதாவது இவரை ஒரு தலை சிறந்த போர் வீரனாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அந்த தந்தையினுடைய கனவு. ஆனால் நடப்பது என்னவோ முற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை. ஏனென்றால் சிறு பருவம் முதலேயே இவர் கடுமையான நோயினால் பாதிக்கப்படுகிறார். உடல் நலக்குறைவினால் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார். அதனால் தன்னுடைய பணிகளில் இவரால் முழுமையாக ஈடுபட முடியவில்லை. இதன் காரணமாக பல புனிதர்களுடைய நூல்களை இவர் வாசிக்க ஆரம்பிக்கிறார். புனிதர்களுடைய நூல்களை எல்லாம் வாசித்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொண்ட பிறகு தானும் ஒரு துறவியாக மாற வேண்டும் என்பது இவருடைய விருப்பமாக இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில் சொன்ன ஒரு அற்புதமான சொற்றொடர் இதுதான். நான் ஒரு கோணலான கம்பி. கடவுள் என்னை நேராக்குவதற்காக நான் துறவியாக மாறுகிறேன் என்று சொல்கிறார். அன்பு உள்ளங்களே, இதனால் சேசு சபையில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு ஒரு துறவியாக மாறுகிறார். கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டாலும் கூட அவர் ஊரில் இருந்த இளைஞர்களை எல்லாம் சென்று சந்திக்கிறார். அவர்களை ஊக்கப்படுத்துகிறார். விசுவாசத்தில் வளர அவர்களுக்கு உறுதியையும் நம்பிக்கையும் கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அடிக்கடி துறவு மடங்களை சென்று சந்தித்து அந்த இடத்தில் இறை அனுபவத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். நோயுற்றவர்களோடு என்றும் உடனிருக்க வேண்டும் என்பதே இவருடைய முழுமையான ஆவலாக இருந்தது. கடைசி வரை இவருடைய உடலானது சரியான நிலையில் ஒத்துழைக்காததால் 23 இறந்து விடுகிறார். என் அன்பிற்குரியவர்களே, கடுமையான நோய் பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டு 23 உயிரை இழக்கின்ற இந்த புனிதர் இந்த உலகத்திற்கு சொல்லித்தருகிற செய்தி என்னவென்று பார்க்கும்போது, நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு அர்ப்பணமானவர்கள். நம்மை தூயவர்களாக வைத்து கொள்ள வேண்டும், கடவுளோடு நெருங்கி வாழ வேண்டும் என்பதே இந்த புனிதர் சொல்லிக் கொடுக்கிற பாடம். எனவேதான் இந்த புனிதர் இளையோர்களினுடைய பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார். தனது 23 வாழ்வில் புனித அலோசியஸ் கொன்சாக்கா ஒரு முறை கூட சாவான பாவத்தில் விழுந்தவர் இல்லை என்று புனித ராபர்ட் பெலாமின் அவர்கள் இவரை பற்றி சான்று பகர்வதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இப்பேற்பட்ட அற்புதமான புனிதருடைய வாழ்க்கை நம் எல்லோருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடம். இடுக்கமான வாயிலின் வழியாக நுழைவதின் வழியாக கடவுளுடைய மீட்பில் பங்கு பெறுகின்ற, அவருடைய விண்ணரசில் பங்கேற்கின்ற உரிமை பேறு கொண்டவர்களாய் இந்த தெய்வீக திருப்பலியில் இந்த புனிதருடைய பரிந்து பேசுதலினால் வழிகாட்டுதலினால் ஆண்டவர் இயேசுவின் உன்னத ஆசீரை பெற ஜெபிப்போம். ஆமீன். வருகின்ற புகழெல்லாம்
உள்ளம் பொருளி உன் திருவடியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமதன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதாலோசியஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் எப்போதும் திருமண ஆடை அணிந்தவர்களாய் விண்ணக விருந்தில் பங்கு கொள்ள செய்தருளும். இவ்வாறு இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதால் நாங்களும் அருட்செல்வங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்றும் ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி,
எல்லா திருநிலையினராக அனைவரோடும் மதித்திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்தவர்கள், சிறப்பாக இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜபிக்கின்ற துறவி புனித அலோசியஸ் கொன்சாக்கா மற்றும் அவருடைய பெயரினால் இயங்கிக் கொண்டிருக்கிற சபைகள், நிறுவனங்கள், இறையாட்சி பணிகள் அனைத்தையும் நீரே ஆசிர்வதிக்கும்படியாக உம்மிடத்தில் இரஞ்சு வேண்டி மன்றாடுகிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமுடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமீன். நீராத துன்பங்களில்
உடனே பேச வந்த என் வாழ்வினை மாற்றினார். திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஓட்டும், கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். கோடியற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார், விண்ணோரின் உணவை மனிதன் உண்டான். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வானத்தூதரின் உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் தூய வாழ்வால் உமக்கு ஊழியம் புரிய செய்தருளும். இன்று நாங்கள் வணங்கும் புனித அலோசியஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாய் விளங்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தூய வாழ்வு வாழ சென்று வாழுவோம், வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரட்சணையாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அச்சஸ்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.